ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏன் நிறைய பேர் கேட்டீங்க, ஹரியானாவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க சார், ஏன் போடலன்னு. ஸோ நிறைய ஒர்க் இருந்ததுனால உடனே போட முடியல. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மன்பிரீத் சிங், அவங்க கோச், அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா என்ன சொன்னாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் ஆல்ரெடி இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டாச்சு பாட்னா பேரஸ், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அதில் சொல்லிடுங்க டக்குன்னு. ரைட், ஹரியானா ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைம் செமிஃபைனல் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க. 31-27 ஜெய்ப்பூர்கிட்ட ஜெயிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். ரைட், நிறைய கேள்விகள், 10 நிமிஷம் போச்சு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் கோச்சை தான் கேட்டதுக்கப்புறம், கோச் கங்க்ராச்சுலேஷன், எல்லாரும் சொல்லிட்டு தாங்க ஜெய்ப்பூர் தான் ஜெயிப்பாங்கன்னு, பட் டக்குன்னு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவர் பதில் சொன்னார், மன்பிரீத், ஜெய்ப்பூர் வேறு நல்ல டீம் தான், வெரி குட் டீம், பிகேஎல் 9 வின்னர் வேறு, அண்ட் அவங்களுக்கு தான் மோர் ப்ரெஷர் இருந்தது, ஏன்னா டிஃபெண்ட் பண்ணணும் டைட்டில், எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, மேனே பச்சோங்க போகலாம், அதாவது நான் பசங்கள்கிட்ட சொன்னேன், ஃப்ரீயாக விளையாடுங்க, குல்கே கேளோ, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக விளையாடுங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க, உங்கள் நீ யூ காட் நத்திங் டு லூஸ், அவங்க தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் டிஃபெண்ட் பண்ணணும் உங்கள் டைட்டில்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க, பசங்க எலிமினேட்டர் செமிஃபைனல் எல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு தூரம் வந்திருக்காங்க. பட் ஒரு விஷயம் சொன்னார் அவர், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, சென்னையில் தான் கரெக்டாக அவர் சொன்னது. அவர் என்ன சொன்னார்னா, யாரை பார்த்தாலும் வரும், ஜெய்ப்பூர் தான் ஜெயிப்பாங்க, ஜெய்ப்பூர் நீ எப்படி ஜெயிச்சா ஜெயிச்சேன்னு எங்களை கேட்குறது, எங்கள் பசங்களை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகுது, அவங்களும் பிளேயர் தான், அவங்களும் எத்தனை வாட்டி தான் ஒரே டீம் ஜெயிச்சுட்டு இருக்க முடியும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னாரு. கரெக்டாக தான் சொன்னார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் நீ எப்படி வந்த நீ எப்படி வந்தேன்னா நம்மளுக்கு அச்சார் பேச்சுனே ஆயாருனார். அதான் நாங்கன்னா ஊர்காவிக்க வரதுக்காக இங்கே வந்தோன்னு நல்லா தமாஷா சொன்னார். அவர் நல்லா காமெடி வேறு பண்ணுவார் பேசும்போது, அந்த பசங்களை டிஸ்டர்ப் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. பட் எனிவே நெவர்தலஸ் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப மேனத் கருக்கே ஆயானா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்தாங்க. 10 வருஷம் ஆச்சு ஹரியானாக்கு இந்த ஃபைனலுக்கு வர்றதுக்கு, 10 சீசனாக உங்களுக்கு தெரியும். ஜெய்ப்பூர் 2 வாட்டி ஜெயிச்ச டீம், அவங்ககிட்ட ஜெயிக்கிறது பெரிய விஷயம் தான், யங் டீம் எங்களுது ஹரியானா. ரைட், அவர் என்ன சொன்னால், ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஃபேவரேட் வச்சுருந்தாரு, எல்லோரும் ஃபேன்ஸுக்கும் சில பேருக்கு இந்த டீமை பிடிக்கும், அந்த டீம் பிடிக்கும், அவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாகவே ஹரியானா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் எங்களுக்காக விஷஸ் அமிச்சாங்க. ஸோ ஹரியானா ஜெயிக்கணும் நிறைய பேர் வேறு ஆசைப்பட்டாங்க. நீங்கள் மீடியா தான் அந்த மாதிரி கேட்குறீங்க, ஜெய்ப்பூர் தான் டைபிள் ஜெயிச்சேன்ட்டுன்னு கொஞ்சம் வருத்தத்தை லேசாக சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், புது வின்னர் வரப்போறீங்க இந்த வாட்டி, ஏன்னா புனரிப்பால்தனோ ஹரியானோ யார் ஜெயித்தாலும் ஃபஸ்ட் டைம் ஜெயிக்க போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவ் இம்பார்ட்டன்ட் பிகேஎல் கபடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னால், கண்டிப்பாக லீக் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், புது புது டீம் ஜெயிச்சா தான், புது புதுசாக மேனத்துக்காரங்க சார் எல்லாம் புது பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் எஃபர்ட் போடுவாங்க, ஒரே டீம் ஜெயிச்சுட்டு இருந்தால் விளையாடல எந்த அர்த்தமும் இல்லையே. சப்போர்ட் ஸ்டாப் ரொம்பனால சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் பிளேயர்ஸுக்கு, எங்கள் பிளேயர் ஜெய்தீப் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும், ஃபண்டாஸ்டிக், ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ண மாதிரியே இல்லை, அவர் ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணார், அண்ட் புது டீம் ஜெயிக்கிறதுல சந்தோஷம் தான், அது யார் ஜெயிச்சாருன்னு அப்படின்னாரு. எங்கள் பிளேயர்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் போட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருந்தால் அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கபடி பிளாட்ஃபார்மில் புது புது பிளேயர்ஸ் வர்றது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 30 வயசு ஜாஸ்தி ஆனாலே பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி 18-30 வயசுக்கு எல்லாம் இருக்கிறவங்க தான் எங்கள் பிளேயர் எல்லாருமே, அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நிறைய பண்ணாங்க, நைஸ் டு சி யங்ஸ்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, ஆஸ் அ கோச்சா நீ 2 வாட்டி ரொம்ப க்ளோஸாக வந்து தோத்த குஜராத் ஜெயண்ட் கோச்சாக இருந்துறாரு, ஐ திங்க் சீசன் 5 & 6 நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ கிட்டக்கு வந்து விட்டுட்டு இப்போ எப்படி என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபைனலில் நீங்கள் தோத்த மிஸ்டேக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவியான்னு கேட்டாங்க இவர் ஆஸ் அ கோச்சா. இவர் சொன்னார், ஆமாம் நான் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுறது, அந்த டயத்தில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டேன், அண்ட் 2 ஃபைனல் நாங்கள் விளையாண்டோம், பட் அந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா எக்பார் பர்தீப் நர்வால் லேகியா மேட்ச்சுன்னு, பர்தீப் நர்வால் அந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்த பிரமாதமாக உங்களுக்கு தெரியும், அவர் யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியல, அப்போ பாட்னா பைரட்ஸுக்கு விளையாடுறார் பர்தீப் நர்வால். அப்புறம் அவஸ்கே பாத் பவன் அடுத்த மேட் ஃபைனலில் வந்து பவன் ஷராவத் பெங்களூர் பூல்ஸ் பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார், அவங்களாம் ஃபென்டாஸ்டிக் ரைடர் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் இந்த வாட்டி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம், எங்கிட்ட யங் டீம் இருக்குன்னாங்க. இன்னொருத்தர் கேட்டார், அண்ட் உங்கள் பிளேயர்லாம் இங்கிலீஷில் கேட்டாங்க, அவங்க ரைடிங் போகும்போது டைத்தை வேஸ்ட் பண்ணாங்களே, அது ஏன் அப்படி டைத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னு அவர் கேட்டாங்க. இது மொக்க கேள்வி ஆக்சுவலாக, எல்லோரும் டைத்தை வேஸ்ட் பண்ண தான் செய்வாங்க கடைசியில் லீடு இருக்கும்போது. எனவே அவர் சொன்னார், சி பார்ட் ஆஃப் த பிளானிங், பார்ட் ஆஃப் த சுச்சுவேஷன், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் ரைடர்கிட்ட சொல்லி அனுப்போம், எம்டி ரைடு எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, நிறைய வாட்டி ரைடு எடுக்க போகும்போதே எம்டி ஆகிட்டு வரோம், இதெல்லாம் டாக்டிக்ஸு, லீடை வந்து பர்கரா இருக்கணும்னா லீடு அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணால் சில இது பண்ணி தான் ஆகணும், ஸோ அதுக்காக எடுத்த பிளானிங் தான் அது, அண்ட் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க பசங்க. அண்ட் விண்ணான எந்த தப்பும் நாங்கள் ஜாஸ்தி பண்ணல, எப்போதுமே நாங்கள் நிறைய தப்பு பண்ணி தோப்போம், இந்த வாட்டி தப்பு கம்மியாக பண்ணதுனால நாங்கள் ஜெயித்தோம், அதனால் எங்களை யாரும் ஜெயிக்கல, நாங்களாக தான் தோத்துட்டோம் நிறையா மேட்ச்சு.
இன்னும் மிஸ்டேக் பண்ணினாரு. ஸோ இன்னொன்னு சொன்னார், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தா ஹரியானா போவாது, ஹரியானா போவாது, ஃபைனலுக்கு ஹரியானா போவாதுன்னு எல்லாரும் வைரலாக போயிட்டுருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல, நாமனே இல்லை என்ன சாத்தானாரா, யார் சொன்னாங்க, நான் விரும்பல. இவ்வளோ பெரிய பிளேயர் இவங்களாம் அப்படி சொல்லக்கூடாது, யாரும் காமெண்ட் பார்த்து சொல்லியிருக்காங்க பேருக்கு. இவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லாத சொல்கிறது நல்லா இல்லை, எல்லோரும் விளையாட தானே வந்திருக்காங்க. வெறும் ஜெய்ப்பூரே சொல்லிட்டு இருந்தால் இந்த யங் பச்சம் அதான் இந்த சின்ன பசங்களுக்குலாம் எப்படி மனசு ஹர்ட் ஆகும்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபேன்ஸ், நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க தமிழ் காமெண்ட்ரியில் என்ன சார் இப்படி மொக்க இப்படி பேசுகிறாங்க, நீங்களும் அதை பற்றி வீடியோ போடுங்க. ஒன்றுமோ ஜெய்ப்பூர் மட்டும் தான் டீம் மாதிரியும், மற்ற டீம் யாரும் இல்லாத மாதிரி ஒரே டீமை பேசிகிட்டே இருக்காங்க. தமிழ் தலைவர் டீம் சரியில்லை அது இல்லைன்னு ரொம்ப கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் இந்திலேயே யாரோ சொல்லியிருக்காங்க பேருக்கு, அதை தான் அவர் சொன்னார் மன்பிரீத். நீங்கள் கேட்டிங்களே டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு அந்த காமெண்ட்ரி பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பேசுகிறேன் என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதான் சொன்னார், எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் தரணும், எல்லாருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க, ஒரே டீம் எப்போதான் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது, யங்ஸ்டர்ஸ் அவங்க அது ரியலி பிளேட் வெல் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தார். ஐ மீன் சில கேள்விகள்லாம் சரியில்லை, சில வைரலாக போச்சு வீடியோ, நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரி. பட் எங்கள் ஃபேன்ஸோட சப்போர்ட் த்ரூ அவுட் இருந்ததுன்னாங்க. அப்புறம் கேட்டார், உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லதாக இருந்தது த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டு, பட் உங்கள் ரெண்டு ரைடர் வினய் அண்ட் சிவம் பத்தாரு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்களா, அதை பற்றி என்ன சொல்லுங்கன்னா. வினய் எல்லாம் லாஸ்ட் 4-5 மேட்சவே பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் சிவம் பட்டாரு, 18 வயசு தான் அது அந்த பையனுக்கு, நம்பவே முடியல இவ்வளோ மெச்சூரிட்டி. ஜிஸ் மெச்சூரிட்டிக்கு சார் கேள்த்த, அவர் விளையாடுற மெச்சூரிட்டி பார்த்தா 30 வயசுக்கு அப்புறம் தான் அந்த மெச்சூரிட்டி வரும் பிளேயருக்கு. ஆனால் இப்போயே அந்த பையன் வந்து அவ்வளோ மெச்சூரிட்டியோட விளையாண்டாப்பில் ரைட் டிபார்ட்மெண்ட் ரைடிங் எடுக்கிறதுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ஜெய்தீப் தையா அவரும் யங்ஸ்டர் தான், அவரோட கேப்டன்சி ஒவ்வொரு வாட்டி போல் போல்கே பேஜ்ராதா சொல்லி சொல்லி அமைச்சார் ரைடரை டிஃபெண்டருக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும். ஜெய்தீப் தையா பிரமாதமான கேப்டன்சி பண்ணார், அவரை வந்து கிட்டத்தட்ட வீரேந்திர சேவாக் மாதிரி கிரிக்கெட் கொண்டு வந்தார். ஆமாம், கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீரேந்திர சேவாக் டெல்லியில் விளையாடுறவர், T20 ஆகட்டும், டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும் எல்லாத்தையுமே கலக்குனவர் அது மாதிரி ஜெய்தீப் தையா. அண்ட் டீம் நம்ம நல்லா எடுத்துகிட்டு போனார் அண்ட் வெரி குட் பிளேயர்னார். அப்புறம் இன்னொருத்தர் கைட்ஸாக கேட்டார், அப்புறம் ஃபைனல் புன்னரி பல்தன் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, எப்படி வர போகிறீங்க, என்ன ஏது முடிவு பண்ணீங்களான்னாரு. அவர் சொன்னார், புனரி பல்தன் இஸ் அ வெரி குட் டீம், நான் சொல்லணும்னு இல்லை, அண்ட் 10 நாள் அவங்க விளையாடாமல் இருந்தால் கூட திடீர்னு எல்லாம் ஒன்றா ஆகிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அகாடமியில் 365 days அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க, யாராவது ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். அவர் சொல்கிறார் மன்பிரீத், புனரி பல்தனோட அகாடமியில் எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங்லேயே இருப்பாங்க, அதனால தான் அந்த அக்ரஷன் வருது. உங்களுக்கு 2-3 பிளேயர் தான் தெரியுது, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி அகாடமியோட ஹேண்ட் ரொம்ப பெரிய ஹேண்டு, அவங்கள அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச்சு. நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணிட்டு வருவோம், வெரி அக்ரெசிவ் டீம், நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க அகாடமியில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, யங், அவங்க டிஃபென்ஸ் ரைடு எல்லாமே அஸ்லம் இனாம்தாராட்டம் ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு டீம், உங்களுக்கு தெரியும். அண்டு அது ஈஸி மேட்ச் கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும். வெல்கம் ஹார்ட், நாங்களும் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் வருவோம். புனரி பல்தன் எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிச்சு ஏகிப் ஜீத்னேன், ஒரே ஒரு டீம் தானே ஜெயிக்க போகுது, அது யாராக இருந்தானே, ஒவ்வொரு டீம் அப்படி தான் எடுப்போம். அப்படி தான் ஜெய்ப்பூருக்கு எதிராக நாங்கள் தொகை ஜெயிக்க மாட்டோம் எல்லோரும் சொன்னீங்க, இதை ஜெயிச்சுட்டு வந்து நிற்கலையே எங்கள் பசங்கன்னு கொஞ்சம் பெருமையாக பேசினார். சிரிச்சு தமாஷா ஏனோ அண்ட் நல்லா இருந்தது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் அவர் பேசினது மன்பிரீத், இதுவே லாங்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக கேப்டன் பேசினார் ஜெய்தீப் தையாவும் அந்த இன்னொருத்தர் வந்திருந்தார் பிள்ளையரு, பட் அதை பற்றி நான் அதில் பேசலை, வேணா கேளுங்க, இன்னொரு நாள் ஒரு வீடியோ அதில் பேசுகிறேன். இதுவே இவ்வளோ போயிடுச்சு, ரைட், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபைனலில் என்ன ப்ரெடிக்ஷன் அதுவும் சொல்லுங்கள். புரிய பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், சந்திக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச்.